என்ன சொல்றீங்க ஒரே முதல் பரிசு டெலிபோன். உங்கள் வீட்டில் டெலிபோன் மணி ஒலிக்கும் நாள் வெகு தொலைவில் இல்லை. கீழ்கண்ட படத்தில் காணும் 5 விரல்களை உற்று பாருங்கள். 5 விரல்களும் உங்கள் அபிமான நடிகைகளின் வலதுகை கட்டை விரல்கள். நீங்கள் செய்ய வேண்டியது இவ்வளவுதான். எது எந்த நடிகையின் கட்டை விரல் என்று கீழ்கண்ட கட்டத்தில் ஏ பி சி டி இ என்று வரிசைப்படுத்தி எழுதவும். பி எஸ் வசந்தலட்சுமி, மணிமேகலை, பெருந்தேவி, ஜிஞ்சில் ராணி, கோமலா. ஒவ்வொரு நுழைவுத்தாளுடனும் 20 விரல் நகத்தை பிராக்கெட்ல கைவிரல் 10 கால்விரல் 10 அனுப்ப வேண்டும். உங்கள் விடைகள் அனுப்ப வேண்டிய கடைசி தேதி 18/5/86. அனுப்ப வேண்டிய முகவரி யாருடைய நகம், பிஓ பாக்ஸ் நம்பர் 111, உல்லாஸ் நகர், ஸ்ரீராம் ஏஜென்சி, ஜலந்தர். 20 நகத்துக்கு நம்ம எங்க போறது? டெலிபோன் கிடைக்காது, போய் வேலை பாருங்க. உஷா, நகம் கிடைக்கிறதுனா அவ்வளவு கஷ்டமான காரியம் கிடையாது. கடைசி தேதி 18/5 போட்டிருக்கான், அதுக்குள்ள நகத்தை சேர்த்துருவான். நீ என்ன பண்ணுற, பூஜை ரூம்ல கொண்டு போய் நாளைக்கு வெள்ளிக்கிழமை குளிச்சுட்டு சுத்தமா ஃபில் அப் பண்ணும். ஆமா, இவ்வளவு எலிமருந்து என்ன பண்ண போறீங்க? கவலையே படாத, கொஞ்ச நேரம் கழிச்சு உங்க அப்பா வருவார்ல, அவருக்கு காஃபில கலை கூடு. எலிமருந்து வேலை செய்யல, கசிக்கிறாத. எனக்கே தெரியும் இது வந்து ஜிஞ்சில் ராணி. அஞ்சாவது மாப்பிள்ள, வேற வழியே கிடையாது. பி எஸ் வசந்த லட்சுமி நம்ம போட்டிருக்கேன். சரி போறேன், சீக்கிரமா போடுங்க, போஸ்ட் கொண்டு போய் போட்டு வந்துடுறேன். அவசரப்படாதீங்கப்பா, இன்னும் இதோட 20 நகை அனுப்பியாகணும். ஒரு நாள் டைம் இருக்கு, அதுக்குள்ள நம்ம 3 பேரும் 3 திசையில போய் ஆளுக்கு கொஞ்சம் நகை கலெக்ட் பண்ணுவோம். மாப்ள, நான் பத்திரிகையில ஒரு விளம்பரம் கொடுத்துறேன். எப்படி? நகம் தேவை, வீட்டில் நகம் வளர்ப்பவர்கள் எங்களை சந்திக்கவும் அப்படின்னு விளம்பரம் போட்டுறேன். ஓகே, எனக்கு ஒரு ஐடியா தோணும். மாப்ள, என்ன? இந்த பிளாஸ்டிக்ல நகம் மாதிரி கட் பண்ணி அனுப்பிச்சுட்டாங்க. உனக்கு இந்த திருட்டு புத்தி போகாத, வீட்டுல தண்டமா தானே உட்காந்துருக்கீங்க, போய் ஏதாவது நகம் கலெக்ட் பண்ணுவாங்க. போய் மாப்ள, என்னையா தண்டம் சொல்லுங்க. ஆமா, வந்தான் நகத்தோடவர்கள், இல்ல ஒரு விரலோடவர்கள். மேடா கிருஷ்ணா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். என்னடா திடீர்னு என்ன பார்க்க வந்திருக்கேன்? சும்மாதான், ஒரு காரணமா. ஆமா, உனக்கு அப்பெல்லாம் பயங்கரமா கோவம் வருமே, இப்போ அது மாதிரி வருதா? இப்போ எனக்கு அதே மாதிரி கோவம் வருது. அப்பா, ஒரு நகம் கிடைச்சது. ஆனா இப்பெல்லாம் நான் நகத்தை கடிச்சு துப்புறது இல்ல, இல்லை அப்படியே முழுங்கிடுவேன். முழுங்கிடுவியா? பொறுக்கி மத்தவனுக்கு உபயோகமா எந்த காரியம் பண்ண மாட்டிய. நாய, ஏண்ட நகத்தை முழுங்குற? மரம் முளைக்கட்டா. துப்பு முழுங்கிடுவியா? நாய, சீ. Thank you.
இருபது அப்பா ஒரு வழியா 20 நகை சேர்த்தாச்சு. அம்மா நீ எப்படி அவ்வளவு நகை கொண்டு வந்த? நான் எங்க லேடிஸ் கேட்ட ஒரு பொய்ய சொன்னேன், அவ 10 நகை கிடைச்சிருச்சு. இப்ப தவிர நீ எங்கொண்ணு ஒரே பொய்ல 10 நகம். அப்பா நகை வளர்க்கறதுனால கேன்சர் வரதா மேல நாட்டுல கண்டுபிடிச்சிருக்காங்க. நகத்துல இருந்து விரலுக்கும் விரல்ல இருந்து உடம்புக்கும் கேன்சர் பரவறதா அவங்க விட்டு ரீல விட்டேன். அவ்வளவுதான்ப்பா, எல்லாரும் அங்கேயே பயந்து போய் நகத்தை விட்டு விட்டு போட்டாங்களா, நான் உடனே பொறுக்கிட்டு வந்துட்டேன். ஆமா உங்களுக்கு எப்படி இவ்வளவு நகம் கிடைச்சது? நான் என்ன பண்ணேன், நைசா எங்க ஆபீசரோட சீட்ல அத பிளேடால கிழிச்சிட்டேன். ஸ்டாஃப் கிட்ட வந்து சொன்னேன், நகை இருக்க யாரோ தான் அந்த சீட்டை கிழிச்சிருக்காங்க, மேனேஜர் கண்டுபிடிச்சிருவார், அதனால எல்லா நகத்தை வெட்டிட்டு அவ்வளவுதான். கப்பு கப்பு எல்லாம் நகத்தை வெட்டினாங்க, நானும் பொறுக்கிட்டு வந்துட்டேன். நல்ல பொறுக்கி கொடுங்க. மாப்பிள்ள ஒரு நகம் சொன்னாங்க, அதை பத்தி ஒண்ணுமே சொல்லலையே. அதை பத்தி பேசாதீங்க, பயங்கர ரத்தத்தோட ஒரு நகம், யார் வரலையும் வெட்டி கொண்டு வந்திருக்க, போலீஸ் உங்களை பிடிக்க போது பாருங்க. நான் கிடைக்கல, நான் சும்மா இருக்க வேண்டியதுதானே. பாரு உஷா, இதுல 20 நகம் இருக்கு, உள்ள ஃபார்ம் இருக்கு, எல்லாத்தையும் இன்னைக்கு உன்னோட ராசியான கையினால போஸ்ட் பண்ணு. ஃபர்ஸ்ட் பிரைஸ் டெலிபோன் நமக்கு தான் வரப்போகுது. நாகம் வைத்திருப்பவர்கள் அல்லது நாகத்தை வளர்ப்பவர்கள் கீழ்கண்ட முகவரிக்கு நாகத்துடன் வரவும். நான் தான் தப்பு பண்ணிட்டேன், நகம்னு போறது பதிலா தப்பா காலை மாத்தி போட்டுட்டேன். நீங்க பல வருஷமா அப்படிதான் பண்ணிட்டீங்க, இன்னும் தமிழ் ஒழுங்கா கத்துக்கல. மாப்பிள்ள இந்தாப்பா தப்பா பிரிவு பண்ணிட்டான், நீ போயிட்டு வாப்பா. என்னங்க மேடம் சொல்லுவா சொல்லிட்டு இருக்கீங்க? தூங்கி கிடந்த கருப்பே சுப்பே முனியே பயிரவ ராஜா எல்லாத்தையும் எழுப்பி முட்டை பாலை கொடுத்து தூங்க வச்சு கூட வச்சு கொண்டு வந்திருக்கேன். வீட்டு வாசப்படி வந்ததுக்கு அப்புறம் வேணா சொல்லலாம், இதுக்கு என்ன நியாயம்? எனையாது நீ கொண்டு வந்ததுக்காக வாங்கிறதுக்கு இதெல்லாம் வாசல வர காய்கறியா? மாப்பிள்ள அவன என்ன பாம்பு விட்டு கடிக்கலாமா? ஐயோ பணத்தை கொடுங்க, மாவு வெட்டி அனுப்பிச்சிருங்க. இந்தாப்பா ஒரு 20 ரூபாய் இருக்குது, ஏதோ தப்பு நடந்து போச்சு வச்சுக்க. இப்படிதானா? சரி சரி அச்சாஸ் பண்ணிக்கிறேன் போங்க. கருப்பா இவ்வளவுதான் கிடைச்சது, கம்மு இருங்க சத்தப்படாது. ஹலோ பிடிச்சாரா?
நான் என்னடி நடராஜன் பேசுறேன், உங்க படத்துல எனக்கு ஒரு பாட்டு வாய்ப்பு கொடுங்க. நான் நல்லா பாடுவேன், நல்லா ஆடுவேன், நல்லா டப்பிங் பேசுவேன், ஜெனி கூட சொல்லுவேன் சார். என்ன இந்த பாட்டை கேட்கணுமா? கேளுங்க. என்னடி முனி அம்மா உன் கண்ணிலே மையி, யாரு வச்ச மையி இது நான் வச்ச மையி, நீ முன்னாலே போனா நான் பின்னாலே வாரேன். உஷா என்ன அநியாயமா இருக்கு, நம்ம வீட்டுல கண்டவன வந்து போன் பண்றாங்க, முதல்ல போன பூட்டி எனக்கு பிடிக்கல. நான் கூட ஒரு வாரம் போன பூட்டி தாங்க வச்சேன், ஆனா இங்க வரவங்க நம்மளை விட ரொம்ப புத்திசாலியா இருக்காங்க. வரும்போது சாவியும் கூடவே கொண்டு வந்து பூட்டை திறந்து பேசிட்டு போயிடுறாங்க. இதுல ஒருத்த பூட்டையா எடுத்துட்டு போயிட்டா என்ன ஜெரியா? கேளுங்க. ஹலோ, நான் மோகன் பேசுறேன். சும்மா போன் பண்ண, நீ சும்மா தான் இருக்கியா? எப்ப வேணாலும் கூப்பிடு, இந்த வீட்டுல எல்லாரும் சும்மா இருக்காங்க, சும்மா போன் பண்ணு. ஹலோ ஆஸ்திரேலியாவா? கங்காரு என்ன வேலை? ஒண்ணு வேணா ரெண்டு ஃப்ரீயா? சரி நாளைக்கு போன் பண்றேன், இதே வீட்டுல இருந்தா அப்புறம் போன் பண்றேன். நல்ல பாவே பேசுறேன். நம்ம ஃப்ரெண்டுக்கு போன் வந்துருக்குது, 737-736 குறிச்சு வச்சுக்க, எப்ப வேணாலும் போன் பண்ண. பயங்கரமான கனவு உஷா, நம்ம வீட்டுக்கு போன் வர மாதிரியும் அக்கம் பக்கத்துல இருக்கவங்களும் ஓசில போன் பண்ற மாதிரி கனவு. கனவு நீங்க நிஜமாவே நம்ம வீட்டுக்கு டெலிபோன் வரப்போது. இப்பதான் கவர்ந்து வந்து லெட்டர் வந்தது. நமக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ். நிஜமாவா? ஆமா பாப்புல, நிறைய பேரு புளிய கம்மா அனுப்பிச்சிருக்காங்க, அவங்களுக்கு தான் கிடைக்கல, நமக்கு வந்து தான் கிடைச்சிருக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ். அஞ்சாவது பத்துல இருந்தது பிஎஸ் வசனரேஷன் தான் கரெக்டா இருந்தது, நம்ம ஒருத்தர் தானா? அது ஸ்பெஷலா பார்க்கிட்டு நீ ரெண்டே நாளே டெலிபோன் வந்துடும் எழுதியிருக்கான். இப்போது புரிஞ்சுக்கோ எனக்கு எவ்வளவு அதிர்ஷ்டம் இருக்குன்னு. உஷா, அதை விட முக்கியம், அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க நம்ம வீட்டுக்குள்ள வந்து போன் பண்ண விடாம பாத்துக்கணும். இப்பதான் கரெக்டா பேசிருக்கீங்க. எனக்கு ஒரு பயங்கரமான ஐடியா இருக்கு. அடிக்கடி நம்ம வீட்டுக்கு சமாளிச்சாச்சு. அடுத்தபடி எய்த்து விட்டு பரமசிவம். ரொம்ப நல்லா இருக்கு உங்க ஐடியா. குடும்பத்துல பார்க்க உண்டாயிடும். சரி இப்படி பேசுறேன். எப்படி? அதோ
நான் தான் மாணிக்கம் பேசுறேன். ரொம்ப கேவலமா இருக்குது, உங்க பேரே வரக்கூடாது. நல்ல வார்த்தையா ஓடுமா மாணிக்கி? சரி இப்படி பார்த்துமா. முருகா சௌக்கியமா? முருகா சௌக்கியமா, நல்லா இருக்கு. முருகா சௌக்கியமா நல்லா இருக்கா? நீங்க மட்டும் முருகா சௌக்கியமான்னு சொல்லுங்க, அப்புறம் நீங்க எங்க போறீங்கன்னு உங்களுக்கே தெரியாது. முருகா சௌக்கியமா? முருகா சௌக்கியமா? இந்த இடம் சொன்னாங்களா? கரெக்டா சொன்னாங்க சார். வார வாரம் 10 லட்சம் ரூபாய் சாமான்களை கள்ளக்கடத்தல் பண்றாங்களாம். பயங்கரமான ஆள்களா இருப்பாங்க போல் இருக்க. சரக்கு வந்துருச்சுன்னா ஒரு ஆள் போன் பண்ணி மத்த ஆளுங்களுக்கு சொல்லிடுறாங்களாம். அப்படியா? அவங்களுக்குள்ள ஒரு கோடு வருவாய் வச்சிருக்காங்களா சார்? அடையாள வார்த்தை சார். அடையாள வார்த்தையா? ஆமா சார். அந்த ஆள் போன் பண்ணி முருகா சௌக்கியமா அப்படின்னா சரக்கு ரெடின்னு அர்த்தம். அப்படியா? இங்கேயே வெயிட் பண்ணி அந்த ஆளை மடக்கினா அந்த கும்பலையே நம்ம பிடிச்சிடலாம். ஏங்க பக்கத்துல எங்கேயாவது டெலிபோன் இருக்குமா? பக்கத்து கடையில இருக்கு. என்ன விஷயம்? ஒண்ணுமில்ல, ஒரு ரெண்டு வார்த்தை பேசணும். அவ்வளவுதான். ரெண்டு வார்த்தையா? என்ன வார்த்தை? முருகா சௌக்கியமா. என்ன மாட்டிக்கினா? உன்னை துவைச்சு எடுத்துறேன். பக்கத்து கடையில ஏதாவது டெலிபோன் இருக்கா, ரெண்டு வார்த்தை பேசணும் அப்படின்னு. அதுக்கு அவங்க என்னையா ரெண்டு வார்த்தை பேச போறாங்க? முருகா சௌக்கியமான அவங்க போட்டு விட்டு சௌக்கியமான அவங்க உங்களை அடிக்கணும். முருகா சௌக்கியமாங்கிறது ஒரு திருட்டு கும்பலோட ரகசிய வார்த்தை. அது உனக்கு எப்படி தெரியும் சொல்லு? நான் காலையில ஃப்ரெண்டு வீட்டு போயிட்டு இருந்தேன்டா, திடீர்னு பார்த்தா கேவலமா நாய் ஊழையிற மாதிரி ஒரு சவுண்டு. உல்லாஸ் நகர் ஸ்ரீராம் அசோசியேஷன். ஐயா, தங்களுக்கு இத்துடன் ஒரு அழகிய போன் கிடைத்திருக்கும். எங்கள் வாழ்த்துக்கள். இதில் உங்களுக்கு வேண்டிய யாருடனும் பேசலாம், அவர்களையும் பக்கத்தில் வைத்துக் கொண்டு. இது மிகவும் சிக்கனமான டெலிபோன். காரணம், இந்த போனை உபயோகித்தால் டெலிபோன் பில்லே வராது. உங்களுக்கு ஜாலி. தொடர்ந்து எங்கள் எலி மருந்துகளை வாங்கி மகிழுங்கள். போலிகளை கண்டு ஏமாறாதீர்கள். எங்கள் தயாரிப்புகளில் USA என்று போட்டிருக்கும். உல்லாஸ் நகர் ஸ்ரீராம் அசோசியேஷன். டாடா. இப்போவே அங்க போய் அவங்க மோமோடியை கிழிக்கிறேன். ஆமா, ஏற்கனவே எலி மருந்து வாங்கணும் 250 ரூபாய் மீன் எடுத்தாச்சு. இப்ப ஜலந்து வரைக்கும் வர போக போறீங்களா? சும்மா இருங்க. ஏடா உனக்கு மூளை வேண்டாம். டெலிபோன் டிபார்ட்மெண்ட் உத்தரவு இல்லாம உனக்கு டெலிபோன் கிடைக்க மாட்டா? யோகா வேணும் பார்க்க வேண்டாம். எங்கயா யோசிக்கிறது? ஆரம்பத்திலிருந்து வரல கொண்டா நகத்தை கொண்டா அதை கொண்டா உத்தரவு வாங்கி விட்டார மாப்பிள. இப்ப நிஜமாவே நம்ம வீட்டுக்கு டெலிபோன் வராங்க. ஏமாந்துட்டோமா மாப்பிள? நம்ம வீட்டுல போன் பண்ணியே அடிக்காதா? போலியான விளம்பரத்தை நம்பின ஒரு குடும்பத்தோட கதியை பாத்தீங்களா? ஐ பிட்டி யூ வாசு, ஐ பிட்டி யூ. உனக்காக ரொம்ப வருத்தப்படுறேன். ஹலோ உஷாவா, நான் தான் புது போன்ல இருந்து பேசுறேன். நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கீங்க. ஆமா, நீங்க சாப்பாட்டுக்கு வரலையா? சாப்பாட்டுக்கா வர? ஆமா, இன்னைக்கு என்ன சமையா? சாம்பாரா? நான் வரேன், நான் வரேன். ஹலோ, ஏதோ கிராஸ் டாக்கு, யார் பேசுறதுங்க? இல்லையா, நான் தான் மாணிக்கம் பேசுறேன். நீங்க இன்னும் ஊருக்கு போலியா? இல்லையா, நான் போகலையா. ஊருக்கா? சாரி, ராங் நம்பர்.